ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்னும் ஒரு சில நாள் தான் இருக்குது. மேபி நீங்கள் அந்த வீடியோ பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்து ரெண்டு நாள் ஒரு நாள் கூட இருக்கலாம். ஸோ இந்த இருக்கக்கூடிய நாளில் வந்து நீங்கள் எந்த மாதிரி படிச்சிங்க அப்படின்னா வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிற பார்த்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு சில பேர் பார்த்தாங்க அப்படின்னா வந்து எக்ஸாம் வந்து அப்ளை மட்டும் தான் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு என்ன சிலபஸ் என்ன கேட்பாங்க எதுவுமே தெரியாது. ஸோ அவங்க கூட வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து எக்ஸாம் அழப்பி உட்காந்து எழுதுனாங்க அப்படின்னாலுமே 200 வந்து 60 கொஸ்டின் வந்து கரெக்டாக போட்டுருவாங்க. அவங்களுக்கு ஸ்கூலில் படித்த பேசிக் கிராமரு, பேசிக் மேக்ஸு, பேசிக் ஜிகே, அப்புறம் ஹிஸ்ட்ரி ஒரு சில பேர் வந்து ஒரு சில விஷயம் ஞாபகம் இருக்கும், அப்புறம் சயின்ஸ் ஞாபகம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேசிக் வச்சு மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து எதுவுமே தெரியாது. அவங்களே வந்து 60 கொஸ்டினாவது 200 வந்து கரெக்டாக வந்து போட்டுருவாங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த நாள் வந்து படிச்சிருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக இந்த நாளை வந்து பிளான் பண்ணி, ஸோ இந்த ஏரியாவில் வந்து எது இம்பார்ட்டன்ட், இந்த ஏரியாவில் எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணி ரிவைஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 150 180 மேலே நீங்கள் வந்து கண்டிப்பாக போட முடியும். அந்த இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ 200 கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 25 கொஸ்டின் வந்து ஆப்டிடியூட் வந்து கேட்பாங்க. ஸோ ஒரு சில பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து மேக்ஸே வராது, மேக்ஸ்னால் வந்து ஒன்றுமே புரியாது. ஸோ சிம்பிள் சம் கூட பார்த்தோம் அப்படின்னா வந்து கஷ்டப்பட்டு பண்ணுற மாதிரி தான் வந்து பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்ட் 1 பார்ட் 20 வரை வந்து போட்டிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரீசெண்டாக நடந்த குரூப் 4 எக்ஸாம், குரூப் 2A, குரூப் 2, மற்ற கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம், ஸோ அந்த மாதிரி வந்து எல்லா சம்மையும் வந்து நம்ம வந்து கான்செப்ட் வைஸாக வந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 மாதிரி நம்ம வந்து வரிசையாக வந்து போட்டிருப்போம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏ எக்ஸாம் வந்து போன வாரம் வந்து நடந்துச்சு. அதாவது குரூப் 4 எக்ஸாம் வந்து செப்டம்பர் 1, அதுக்கு ஒரு 3 முன்னால் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏ எக்ஸாம் வந்து நடந்துச்சு. ஸோ அந்த எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 25 சம்மில் வந்து 23 சம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த ப்ரீவியஸ் இயர் கான்செப்டை பேஸ் பண்ணி தான் வந்துச்சு. நம்ம போட்டிருந்த அந்த மொதல் 18 பார்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 23 கொஸ்டின் வந்து அதே மொத்தத்தில் தான் வந்துச்சு. ஸோ அப்போ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மேக்ஸிமம் வந்து ஆப்டியூட் வந்து இதுக்கு முன்னால் வந்து எந்த மாதிரி கேட்டிருக்காங்களோ அதே கான்செப்ட்டு அதே மெத்தடில் இருக்கக்கூடிய சம் தான் வந்து வரிசையாக கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு மேக்ஸ்னால் என்ன அப்படின்னு தெரில அப்படின்னு பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் அந்த ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 8-10 தான் இருக்கும். நான் வந்து கீழே பார்ட் 1, பார்ட் 2 மாதிரி பார்ட் 20 வரை கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து குரூப் 4 சால்வ்டு, குரூப் 2A சால்வ்டு வீடியோ, குரூப் 2 அந்த மாதிரி வந்து ஒரு 5 பார்ட் கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரேண்டமைஸ் வீடியோன்னு சொல்லி ஒரு 5 இருக்கும். அதில் என்ன அப்படின்னா வந்து அடிக்கடி வந்து அல்ஜிபிரா x2, x3, x இதை பேஸ் பண்ணி வந்து ஒரு சில சம் கேட்பாங்க. அதுக்கு நான் வந்து சிங்கிள் சம்மாக போட்டிருப்பேன். ஸோ இந்த மொத்ததும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 32 வீடியோ வந்து இருக்கும். ஸோ அந்த 32 வீடியோவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா 10 இதை மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் மேக்ஸில் கண்டிப்பாக 25 கொஸ்டின் நீங்கள் வந்து 23 மேலே நீங்கள் வந்து கண்டிப்பாக போட முடியும். ஏன்னா மொத்த இருக்கக்கூடிய கான்செப்டே பார்த்தீங்க அப்படின்னா சமச்சீர் புக்லையும் இதாக இருக்குது. ஸோ இதை தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து லாஸ்ட் ஒரு 3 வந்து கேட்டுருக்காங்க. நம்ம வந்து ஃபுல்லாக பார்ட் வைஸாக வந்து போட்டிருக்கோம். அப்போ கண்டிப்பாக நீங்கள் வந்து இப்போ அந்த 200 கொஸ்டினில் நீங்கள் 23 கொஸ்டின் வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக போட்டுடலாம். ஸோ அப்போ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் 23 கொஸ்டின் மேலே கரெக்டாக அடிக்கணும் அப்படின்னா ஸோ ஒரு 30 பார்ட் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 6 பார்ட்டோ 7 பார்ட்டோ, ஸோ ஒரு பார்ட் 10 அப்படின்னா ஒரு 1.5 உட்காந்து வந்து பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு 5 வந்து டெய்லி ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மேக்ஸ் வந்து ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஒரு நாள் வந்து 2-3 தான் இருக்குது அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதிகமான மார்க். ஸோ கண்டிப்பாக 25 ஒரு 22 மேலே நீங்கள் வந்து எடுத்துட முடியும். ஓகே, அடுத்து வந்து நம்ம ஜிஎஸ் பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து 200 கொஸ்டின் வந்து ஆப்டிடியூட் நம்ம வந்து சொல்லிட்டோம். இப்போ வந்து இன்னொரு 75 கொஸ்டின் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ 200 ஒரு 75 கொஸ்டின் ஜிஎஸ்ல வந்து கேட்பாங்க. ஸோ ஜிஎஸ்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரபி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் வந்து இதில் எந்த ஏரியாவில் வந்து அதிகமான கொஸ்டின் கேட்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, பயாலஜி, எக்கனாமிக்ஸ். ஸோ நீங்கள் இந்த 4 மட்டும் குறிப்பாக நீங்கள் வந்து அதிகமாக படிச்சிட்டிங்க அப்படின்னா 75 கொஸ்டினில் வந்து ஒரு 40 கொஸ்டின் மேலே பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஏரியாவில் தான் கேட்பாங்க. ஸோ இதுலேயும் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, பயாலஜி. ஸோ இதில் தான் பார்த்திங்க அப்படின்னா வந்து அதிகமான கொஸ்டின் வரும். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இதை நல்லா ஸ்ட்ராங்காக படிச்சிட்டிங்க அப்படினாலே போது நீங்கள் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் ஜிஎஸ்க்கு அப்புறம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எதை படித்து முடிக்கணும்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆப்டியூடு முடிஞ்சதுக்கப்புறம் வந்து top 10 வீடியோஸ் அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்போம். ஸோ அந்த 10 பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 4 ரொம்ப முக்கியமான டெல்லி சுல்தான், மொகல்ஸு, இந்திய தேசிய இயக்கம் இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 10 வீடியோ இருக்கும். ஸோ இந்த 10 வீடியோ நீங்கள் வந்து முதல்ல பார்த்துருங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம ஜிஎஸ் ரிவிஷன் பிளேலிஸ்ட் அந்த மாதிரி வந்து நம்ம கொடுத்துருப்போம். ஸோ ஜிஎஸ் ரிவிஷன் பிளேலிஸ்ட்னு ஒன்று கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆப்டியூட் ரிவிஷன் பிளேலிஸ்ட் அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்போம். ஸோ வந்து அந்த 10 top 10 வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான வீடியோஸ்லாம் பாருங்கள். ஸோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம வந்து இருக்கிற இம்பார்ட்டன் தான் பிரித்து வந்து இதில் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து இதை வந்து ஃபுல்லாக பாருங்க, இதுலேயும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்க நீங்களும் வந்து பிரித்து பார்க்காதீங்க. ஸோ இதில் கொடுத்துருக்கூடிய எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த பிளேலிஸ்ட்டில் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஜிஎஸ் கொஸ்டின்லாம், ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், பயாலஜி அந்த மாதிரி நம்ம வந்து
ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டினாக நம்ம வந்து பிரித்து ஒரு ப்ளேலிஸ்ட்டில் வந்து கொடுத்துருப்போம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் இந்த ஃபுல்லாகவே இந்த ஆர்டர் வந்து வரிசையாக பார்த்துட்டு வாங்க. ஸோ அப்போ நீங்கள் ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த முக்கியமான விஷயம்லாம் முதல்ல படித்து முடிச்சிருங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம சேனல் வந்து ஹிஸ்ட்ரி ப்ளேலிஸ்ட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நம்ம சொன்ன இது வரைக்கும் சொன்னதெல்லாம் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ஹிஸ்ட்ரி ப்ளேலிஸ்ட் பாலிட்டி ப்ளேலிஸ்ட்டு. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் சிலபஸ் வைஸாக வந்து எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ இந்த அதில் இருக்கக்கூடிய வீடியோஸ் ஃபுல்லாக வந்து கன்டினியூஸாக பாருங்கள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து லாங்குவேஜில் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் ஜென்ரல் தமிழ் ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 100 கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷாக இருந்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் முதல்ல வந்து இங்கிலீஷ் வீடியோஸ்லாம் பாருங்கள். நீங்கள் வந்து ரெண்டாவது ஆப்டிடியூடு ஜிஎஸ்லாம் வந்து அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ வந்து இந்த இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து சிலபஸ் வந்து பார்ட் ஏ பார்ட் பி பார்ட்ஸ் இந்த மாதிரி வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சி அதில் இருக்கக்கூடிய கிராமரு போயம் அப்புறம் வந்து ப்ரோஸு ஸ்டோரி ஆத்தரோட லிட்ரரி ஒர்க்கு நம்ம எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட்கட்லேயே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து போட்டிருப்போம். ஸோ நீங்கள் இதை ஃபுல்லாக வந்து இங்கிலீஷ் மட்டும் நீங்கள் பார்த்து முடியுது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு நாள்லேருந்து 1.5 நாள் வரைக்கும் ஆகும். ஆனால் கண்டிப்பாக இந்த 1.5 நாளில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் இங்கிலீஷில் வந்து 100 கண்டிப்பாக ஒரு 85-95 கொஸ்டின் மேலே வந்து நீங்கள் கண்டிப்பாக போட முடியும். ஏன்னா இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஷார்ட்கட்டில் வந்து மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எக்ஸாம் போய் ஞாபகம் வந்துடும். ஸோ நீங்கள் வந்து ஜென்ரல் இங்கிலீஷாக இருந்தீங்க அப்படின்னா வந்து அந்த எல்லா வீடியோ முதல்ல வந்து பார்த்து முடிச்சிருங்க. இப்போ நியூ புக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நியூ புக்கில் வந்து இருக்கக்கூடிய ஆத்திரம் மட்டும் நம்ம வந்து படிக்கிறோம். ஸோ அதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஷார்ட்கட் வந்து போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் இங்கிலீஷாக இருந்தீங்க அப்படின்னா முதல்ல இங்கிலீஷ் முடிச்சிருங்க. ஸோ நீங்கள் இங்கிலீஷ் முடிச்சிட்டிங்க அப்படின்னாலே போதும், 200 நீங்கள் வந்து அந்த 95 கொஸ்டின் வந்து போட்டுடலாம். அதாவது இங்கிலீஷில் 100 ஒரு 95 கொஸ்டின் நீங்கள் வந்து போட்டுடலாம். ஸோ முதல்ல 200 பார்த்தீங்க அப்படின்னா 95 கொஸ்டின் ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆப்டிடியூட் ஜிஎஸ் ரிவிஷன் வீடியோஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் அக்யூரேட்டாக கரெக்டாக ஒரு 130 150 மேலே நீங்கள் வந்து போட்டுடலாம். ஸோ மிச்சருக்கூடிய கொஸ்டின் பார்த்தீங்க நீங்கள் வந்து ஆல்ரெடி படித்த கொஸ்டினாக இருக்கும் அப்படிலாம் நீங்கள் வந்து டெஸ்ட் ஆட்டமான கொஸ்டினாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில கொஸ்டின் வந்து கெஸ்ட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா போதும், நீங்கள் முதல்ல 200 பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 170 மேலே நீங்கள் வந்து போட்டு முடியும். ஜென்ரல் இங்கிலீஷோட ப்ளேலிஸ்ட் நான் வந்து கடைசியில் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாகவே பார்த்துருங்க. அதில் வந்து சிலபஸ் என்னென்ன டாபிக்லாம் இருக்கோ ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே ஷார்ட்கட்லேயே இருக்கும் ஓகே. ஸோ வந்து இன்னும் எக்ஸாம் வந்து 2 வாரம் தான் இருக்குது, 2 நாள் தான் இருக்குது, 1 வாரம் தான் இருக்குது, 1 நாள் தான் இருக்குது, அந்த மாதிரிலாம் வந்து யோசிக்காதீங்க. ஸோ வந்து ஒரு சில பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த லாஸ்ட் மினிட்ல என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க அதான் வந்து எக்ஸாமில் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி போஸ்டிங் அவங்களாலும் வந்து இருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து அடுத்தடுத்து வந்து 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒருக்க வந்து ஒரு கால் ஃபர் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ எல்லா கான்செப்டும் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து இதே தான். ஸோ நீங்கள் இப்போ படிக்கக்கூடியது வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த எக்ஸாம் யூஸ் ஆகும், இதுக்கு அடுத்தக்கூடிய எக்ஸாமுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ வந்து 1 நாள் தான் இருக்குது, நாளைக்கு காலையில் எக்ஸாம், 2 நாளில் எக்ஸாம், அந்த மாதிரிலாம் யோசிக்காமல் இப்போ நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே தேங்க்யூ, நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.